ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது நான் உங்கள் விக்ரம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் நீங்கள் வியூ பண்ணுறீங்கன்னா, என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கருத்து தெரிவிக்கணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் இமீடியட்டாக ரெஸ்பான்ஸும் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோ பேசும்போது கொஞ்சம் பதட்டமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டே டைம் எடுக்கிற வீடியோவில் வந்து எனக்கு அந்த பதட்டம் தெரியாது. இப்போ எடுக்கிற வீடியோவும் சில பதட்டமாக பேசுகிற வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் நைட் டைம் எடுக்கிறது. நைட் டைம்னா ஒரு 12-12.5 மணிக்கு மேலே தான் எடுக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரியான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பாசிட்டிவான வீடியோ கிடையாது, நெகட்டிவான வீடியோ தான் நம்ம மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அப்படி நான் நெகட்டிவான வீடியோ போஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸும் இருக்கும். அதனால் எப்படியாவது இந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடணும். அதுந்த காரணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவும் பேசுவேன், கொஞ்சம் பதட்டமாகவும் பேசுவேன். ஸோ இப்போது நான் வீடியோ எடுக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30. ஸோ நான் இப்போ கொஞ்சம் கிளியராக பேசவும் ட்ரை பண்ணுறேன். ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோமா? ஆக்சுவலாக இந்த சம்பவத்தை ஷேர் பண்ண நேம் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ். அவர் 2020 யூஎஸ்ல டென்வரில் வேலை பார்க்கும்போது தான் இந்த சம்பவமும் அவர் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த சம்பவத்தால் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உயிரும் போயிருக்கு. ஆக்சுவலாக மகேஷ் அப்புறம் மகேஷ் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் ஆனாலே வந்து இந்த மலையில் ஏறி இந்த டவுன் ஹில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த டவுன் ஹில்னா நம்ம யூஸ்வலாக ரோட்டில் சைக்கிள் ஓட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து மலை மேலே இருந்து சைக்கிளே வந்து பார்த்தீங்கன்னா மலை கீழே இறங்குவாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து எதனா ஒரு இடத்த வந்து பிளேஸ் வந்து சூஸ் பண்ணி ஒரு இடமா வந்து இவங்க போயிட்டுருப்பாங்க. அப்படிதான் வந்து டென்னூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு மலை இருந்திருக்கு. அந்த மலையும் அந்த வீக்கெண்ட் அவங்க சூஸும் பண்ணியிருக்காங்க. ஒரு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி டைமில் அந்த இடத்துக்கும் போகிறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அந்த இடம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சும் போகுது. அப்படி பிடிச்சி போனவொடனே மகேஷ் என்ன பண்ணுறாருனா அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கிற ட்ரோனை வாங்கி ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. அப்படி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் வந்து இவங்க கண்ட்ரோலை மிஸ் ஆகி ஒரு இடத்துலையும் போய் மாட்டவும் செஞ்சுக்குது. பட் அந்த ட்ரோன் மாட்டின இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மலையிலேருந்து கீழே போனால் தான் வந்து அந்த ட்ரோனை எடுக்க முடியும். அந்த மாதிரி கண்டிஷன்ல அந்த ட்ரோனும் வரத்துல போய் மாட்டிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த ட்ரோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜிபிஎஸ் சிக்னல் காட்டும். அந்த ட்ரோன் எங்கே போச்சுனாலும் எங்கே இருக்குது அந்த மாதிரிலாம் அந்த சிக்னல் காட்டும். இவங்க வச்சுருந்துருக்க ட்ரோன்லேயும் வந்து அதே மாதிரி தான் காட்டியிருக்கு. ஸோ மகேஷும் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த ட்ரக் மீன்ஸ் எப்படின்னா அந்த சைக்கிள்லாம் லோட் பண்ணிட்டு வந்தாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ட்ரக் இருக்கும் போல, நம்ம வீட்டில் நம்ம ஊரில் அந்த பிக்கப் ட்ரக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரக். அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மலையிலேருந்து கீழேயும் போகிறாங்க. அப்படி கீழே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பெரிய சுடுகாடை தாண்டி தான் வந்து அந்த இடத்துக்கும் போகிறாங்க. ஆக்சுவலாக ட்ரோன் வந்து அந்த இடத்துல தான் காட்டியிருக்கு. அப்படி இவங்க தேடி தேடி போகும்போது அந்த ட்ரோன் எங்கே இருக்குன்னு இவங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இவங்களும் அங்கே வந்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் 12 மணி வரைக்கும் ஆயிடுது. அந்த டைமில் அவங்க மேலே இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து டே இட்டடாச்சு போய் இவ்வளோ நேரம் வரல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ட்ரோனை தான் தேடிட்டு இருக்கோம் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே நாங்கள் கொண்டு வந்த டென்த் எல்லாம் வந்து நாங்கள் இங்கே போட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் கண்டுபிடிச்சே மட்டும் மேலே வாங்க சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சரிடான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் தான் வந்து இவங்க தூரத்தில் வந்து ஒரு குளமும் பார்க்குறாங்க. அந்த குளத்து பக்கத்தில் வந்து ஒரு பர்சனை உட்காந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ மகேஷன் நினைக்கிறேன்னா ஒரு வேளை அவர் பார்த்துருக்க சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மகேஷும் தூரமாக இருந்து அவர் கூட்டு பார்க்குறாரு. ஆனால் அந்த பர்சன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. தெரியும் சொல்லிட்டு மகேஷும் அவர் ஃப்ரெண்டும் வந்து கிட்ட போய் பார்க்குறாங்க. அப்படி கிட்ட போய் பார்க்கும்போது அந்த குளத்தை வந்து சுற்றிட்டு தான் போனோம் அவர்கிட்ட போகிற மாதிரி தான் சொல்லிட்டு இவங்க இங்கிருந்தே வந்து அந்த பர்சன் வந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த பர்சன் இவங்க கூப்பிட வந்து அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்போ மகேஷ் ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறார்னா என் ட்ரோன் அவன் தான் வச்சு எடுத்து வச்சிருக்கணும், அதனால தான் நம்ம கூப்பிட திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா இங்கிருந்து ஒரு பெரிய கல் தூக்கி அந்த ஆள் கிட்டேயும் போடுறாரு. அந்த கல் விழுந்தோடனே அந்த ஆள் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா திரும்பி முறைச்சும் பார்க்குறாரு. அப்படி முறைச்சு பார்க்குற அந்த ஆளோட ஃபேஸே வந்து கொஞ்சம் விகாரமாகவும் இருந்திருக்கு. அப்படி பார்த்த கொஞ்ச நேரத்தில் அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குளத்து தண்ணி மேலேயே வந்து வேகமாக ஓடி வராரு. அப்படி ஓடி வர கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சும் போறாரு. இதை பார்த்த மகேஷுக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயம் வந்துருது. அங்கிருந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க காரை நோக்கி வேகமாக ஓடுறாங்க. ட்ரோனை கலைக்கணும் பரவாயில்ல நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போனாலும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காரில் வேகமாக ஓடுறி கார் ஏறி காரை ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல காரும் ஸ்டார்ட் ஆகலை. அந்த டைமில் வந்து யாரோ அவங்க பின்னாடி கார் பின்னாடி இருந்து காரை வந்து பயங்கரமாக அடிக்கிற மாதிரியும் சத்தம் இவங்களுக்கு கேட்குது. இந்த மாதிரியான விஷயம் சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் இவங்க காரில் வந்து பார்த்தீங்கன்னா 360 கேமரா இருக்கிறதுனால இவங்க சுற்றி வந்து அந்த கேமராவில் பார்க்குறாங்க. ஆனால் அந்த காரில் பின்னாடி இருந்து யார் அடிக்கிறாங்கன்றது இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கார் பின்னாடி இருந்து யாரோ அடிச்சுட்டே இருக்கிறாங்கன்றது மட்டும் இவங்களுக்கும் தெரியுது. இவங்களும் இங்கிருந்து போனால் போதுன்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு வழியாக காரும் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி கார் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கும் போயிடுறாங்க. அந்த மலை மேலே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகேஷோட ஃப்ரெண்ட் வந்து திட்டவட்டமாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. டே அந்த ட்ரோனில் வந்து நிறைய ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குதுடா, ட்ரோன் போனாலும் பரவாயில்ல அதில் இருக்கிற டேட்டாவை எடுத்து ஆகணும், அந்த ட்ரோன் அவள் ஈஸியாக விட்டு வர முடியாது, எனக்கு என்ன ட்ரோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட் மகேஷோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போ மகேஷ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போகிறேன்னா டே நம்ம ரெண்டு பேரும் காரை தூரமாக வச்சிருவோம், ஒருத்தர் மட்டும் கார்
பண்ண மாட்டோம், தாட் பேர் ரெடியா வச்சிருக்கட்டும். ஏன்னா மீதி ரெண்டு பேர் இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேர் வரவேனா, ஒருத்தர் இன்னொரு கார்ல இன்னொருத்த இன்னொரு கார்ல வண்டிலேயே இருக்கட்டும், ரெண்டு பேரும் வண்டி ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருங்க, நீ நான் மட்டும் போய் பார்ப்போம், போய் பார்த்து எப்படியா கண்டுபிடிச்சிடலாம் நாளின்னு சொல்லிட்டு இவங்களும் மறுபடியும் அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அந்த குளத்துக்கிட்ட போல ட்ரோன் காட்ட அந்த சிக்னல் இடத்துக்கு இருக்கிற இடத்துக்கு மட்டும் போயிட்டு தேடியும் பாக்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மகேஷ் வந்து மரத்து மேல பாக்குறாரு. மரத்து மேல பார்த்தோடனே மரத்து மேல அந்த ட்ரோன் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. ஏன்னா அந்த ட்ரோன்ல லைட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த லைட் வந்து உங்களுக்கு விசிபிளா தெரியுது. ஏன்னா இந்த சம்பவம் இவங்க போய் தேடுற அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் 5:30 ஆயிருது. அந்த டைம்ல தான் இவங்களும் தேடிட்டு இருக்காங்க, சூரிய மறைகிற நேரம். தெரிஞ்ச உடனே மகேஷ் என்ன சொல்றாரு, அங்க பாரு அவன் ட்ரோன் மேலதான் இருக்குன்னு சொன்னோடனே மகேஷ் கொஞ்சம் குண்டா இருப்பாரு, விஷ்ணு கொஞ்சம் ஒல்லியா இருப்பாருன்றதுனால விஷ்ணு என்ன பண்றாருன்னா அந்த மரத்து மலை ஏறி அந்த ட்ரோன் எடுக்க ட்ரை பண்றாரு. அப்படி ட்ரோனை எடுத்த உடனே அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கீழே மகேஷ் கிட்ட தூங்கி போறாரு. மகேஷ் அதை குடிச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அவர் கீழே அங்க ட்ரை பண்ணுவாரு, எதையோ பார்த்து பயங்கரமா கத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு கீழே விழுறாரு. கீழே விழுந்தவர் எந்த ஒரு மூச்சு பேச்சு இல்லாம இருக்கு. உடனே மகேஷ் என்ன பண்றாருனா அவருக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் வந்து கொடுத்து ட்ரை பண்றாரு, பட் அவர் எந்திரிக்கவே இல்லை. உடனே மகேஷ் என்ன பண்றாருனா அவங்க கார்ல இருக்க இன்னொரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கால் பண்ணி வண்டியை கிட்ட எடுத்துட்டு வர சொல்றாரு. வண்டி கிட்ட எடுத்துட்டு உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை வந்து அந்த வண்டியில ஏத்திட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல் போனோடனே டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு பலமா பின்னாடி அடிபட்டுருக்குப்பா, அதனாலதான் கொஞ்சம் மயக்கத்துல இருக்கான், கொஞ்சம் மருந்து எல்லாம் கொடுத்துருக்கோம், இப்ப ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்துச்சிருவான் அப்படின்னு சொன்னோடனே சரிடா அவங்க இப்படி எழுந்துச்சிருவான், நம்ம இங்கே இருந்தா கூட்டு போயிடலாம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொல்ற டைம் வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மணி ஒரு 10:30 ஆயிருது. அந்த டைம்ல இவங்க என்ன பண்ணா ஹாஸ்பிட்டலோட வெரண்டால வந்து பாத்தீங்கன்னா உட்காரத்துக்குலாம் இடம் வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்லயே இருக்கும், அங்க கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும்ன்றதுனால இவங்களுக்கு வந்து அந்த கஸ்டமர் லான்ச்சுன்னு சொல்லி பேஷண்ட் லான்ச்சுன்ற மாதிரி வச்சிருப்பாங்க போல. அந்த இடத்துல வந்து இவங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா யாரோ வீல்னு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஏன்னா சவுண்டு கேக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க அந்த ரூம்ல இருந்து வெளியில வரத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்டு மகேஷோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா வேகமா அந்த ஹாஸ்பிட்டல் வெளியில ஓடுறாரு. இவங்களும் பின்னாடியே கத்திட்டே நில்றா நில்றா நில்றான்னு சொல்லிட்டே இருக்காங்க. பட் அவர் நிக்காம வேகமா ஓடிட்டே இருக்காரு. ஓடும்போது மெயின் ரோட வந்துருது. அந்த மெயின் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மரம்லாம் கட்டெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பெரிய ட்ரக்கும் வருது. அந்த ட்ரக் வரதை இவரு பார்க்காம நேரா ஓடுறாரு. அந்த ட்ரக் இவர் மேல ஏறி அங்கே பாட்டிலே இறந்தும் போயிடுறாரு. இப்படி இறந்து போன மகேஷோட ஃப்ரெண்டு வந்து அமெரிக்கா தமிழன், லைக் அவங்க அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா இவரு சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆயிடுறாங்க. அதனால இவருக்கு எல்லாமே அந்த ஊரோட கிரீன் கார்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கிரீன் கார்டு அப்படியே மாதிரி அமெரிக்காவோட பாஸ்போர்ட் எல்லாமே அவர்கிட்ட இருக்கிறதுன்றதுனால அவங்க என்ன பண்றாங்க அந்த ஊர்லேயே அடக்க போன ட்ரை பண்றாங்க. ஆனா இது ஆக்சிடென்ட் கேஸ்ன்றதுனால போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்தரா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் பாடியை ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைச்ச உடனே வந்து இவங்க அந்த இறுதி மரியாதை எல்லாமே செஞ்சிருந்தாங்க. ஆனா போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருக்கிற மூணு பேரையும் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. லைக் மகேஷ் கூட இன்னொரு ரெண்டு ஃப்ரெண்டையும் வந்து இது எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேஸ் வந்து எடுத்துட்டு போறாங்க. அப்போ வந்து மகேஷ் வந்து அன்னைக்கு அவங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு. சொன்னோடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க யாருமே நம்பல. லைக் அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னப்ப இந்த காலத்துல இருந்துட்டு பேயின்ற பிசாசுன்ற அப்படிலாம் அந்த இடத்துல எதுவுமே இல்லையே, நான் இது வரைக்கும் அந்த இடத்துல நிறைய அடி போயிருக்கேன், நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி மகேஷ் கிட்டையும் சொல்றாரு. இல்ல சார் இதான் நடந்தது உண்மை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் லைக் போலீஸ் கிட்டே ஆல்ரெடி எவிடன்ஸ் இருக்கு. என்னன்னா அந்த பேஷண்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வேகமா வெளியில ஓடி வந்தது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி அந்த ட்ரக்ல வந்து சைட்ல கேமரா வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு ட்ரக் ஃப்ரண்ட் வீல்ல மாட்டல, ட்ரக்கோட பேக் வீல்ல தான் மாட்டிருக்காரு. அப்படின்ற போது சைட்ல இருக்க அந்த கேமராலாம் இருக்கும் பெரிய பெரிய ட்ரக்ல, அந்த கேமராலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ ரெக்கார்டனால இவங்க மேல எந்த ஒரு தப்பும் இருக்காது அப்படின்றதுனால இவங்களே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் விட்டுறாங்க. அப்படி என்னதான் இவங்களை விட்டாலுமே வந்து இவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு பாக்குறதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கு மறுநாள் நைட்டு வந்து அந்த பிளேஸுக்கும் போறாங்க. நைட்னா ஒரு 6 வாக்கிலே தான் இவங்க அந்த இடத்துக்கும் போறாங்க. போய் ஃபர்தரா வந்து இவங்க சொன்ன மாதிரி சம்பவம் அங்கே நடக்கா நடந்திருக்கா இல்லையா, இல்லை இவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு பாக்குறதுக்காக அந்த போலீஸ் சீஃப் ஆஃபீஸர் அவர் கூட வந்து ஒரு 3 போறாங்க. இவங்க போன 4 என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு மூலையில வந்து பாத்தீங்கன்னா தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இன்னொரு ரெண்டு போலீஸ் மட்டும் என்ன பண்ணானா தனியா அவங்க இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தூரத்துல யாரோ ஒரு பர்சன் வந்து ஏதோ ஒரு கல் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறது வந்து இந்த ரெண்டு போலீஸுக்கும் தெரியுது. இவங்களும் இங்க இருந்து டார்ச் லைட் அடிச்சு யார் அது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அந்த பர்சன் வந்து திரும்பி அவங்கள பார்க்காம உட்காந்து அங்கேயே வந்து ஒரு மாதிரி முணங்கிட்டே இருந்திருக்காரு. யார் அந்த பர்சன் இங்க வந்து உட்காந்து முணங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, ஏன்னா யூஸ்வலா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் எல்லாம் லீகலாவே கிடைக்கலாம், ஒருவேளை எவனா அது கஞ்சி அதனா அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எதனா ஒரு சைக்கோவா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட போகாம தூரமா வந்து கேட்டு இருக்காங்க. ஆனா அந்த பர்சன் வந்து முனைகிட்டே தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இவங்களும் வந்து பேச்சு கொடுத்துருக்காங்க தூரமா இருந்து, நீ யாருன்னு சொல்லினா இங்கே எங்கிட்ட கண்ணு இருக்கு ஷூட் பண்ணிடுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பர்சன் வந்து அந்த முனகிறதை ஸ்டாப் பண்றாரு. நீ யாரு பாவம் பேர் என்ன அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டிருக்காங்க. அப்பதான் இவரு பேர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுன்னு சொல்றாரு. ஆக்சுவலா விஷ்ணுன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு மகேஷ் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாரு பாத்தீங்களா, அவர் பேர் தான் விஷ்ணு. இவங்க விஷ்ணுன்னு சொன்னோடனே இவங்க இந்த பேரை வந்து உங்களுக்கு சிங்க் ஆகுது, இந்த பேர் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இறந்து போன பையன் பேரும் விஷ்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்க பேச காட்டு கொஞ்சம் அப்படின்னு உடனே அவர் ஆக்சுவலா அந்த பக்கம் திருமணமா தான் உட்காந்துட்டு இருந்திருக்காரு.
ஸோ இவங்க இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, லைட் அடிச்சு இவங்க பேச காட்டு கொஞ்சம் அப்படின்னோடனே அந்த பர்சனும் அந்த பேச காட்டியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செறிஞ்சு போயிருக்கு. அந்த செறிஞ்சு போன உருவத்தோடு தான் அவர் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்த போலீஸ் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. அப்படி இவங்க வேகமாக ஓடி போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜீப்பில் இருக்கிற அந்த போலீஸ் கார் இருக்கும்ல, அங்கே இருக்கிற அந்த வாக்கி டாக்கி எடுத்து மற்றவங்க அலர்ட் பண்ணுறாங்க. அப்படி அலர்ட் பண்ண உடனே அந்த சீஃப் ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு வராரு. வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டவொடனே, இந்த மாதிரி அங்கே பார்த்தோம், இந்த உருவத்தை தான் அங்கே பார்த்தோம்னு சொன்னோடனே அவரும் சிரிக்கிறாரு. டே, நீங்க அதே ஞாபகத்துல போனனாலதான் உங்களுக்கு அப்படிலாம் தெரியுது, நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த சீஃப் ஆபீசர் மட்டும் தனியா போறாரு. அப்படி அந்த காடு மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இந்த போலீஸும் போக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தூரத்துல யாரோ இவரை பார்த்து நிக்கிறத வந்து அந்த போலீஸ்காரன் நோட் பண்றாரு. நோட் பண்ணி இவரும் என்ன பண்ண மாதிரி டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாரு. ஆனா அந்த உருவம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க் பிளாக், இந்த வேண்டா பிளாக்னு சொல்லுவாங்க அந்த கலர்ல இருந்திருக்கு. இந்த போலீஸும் எவ்வளவு மனசுல தைரியத்தை வர வச்சு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த உருவத்துக்கிட்ட போக ட்ரை பண்றாரு. ஆனா எவ்வளவுதான் இவர் கிட்ட போக ட்ரை பண்ணாலும் அந்த உருவம் நிக்கிற இடத்துல நிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கு எப்படி சொல்றதுன்னா, இவர் மூவ் ஆகும் மூவாக அந்த உருவமும் வந்து மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த மூவ் ஆகுறது வந்து இவரால் கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி வந்து ஒரு இல்யூஷன் அந்த இடத்துல வந்து கிரியேட் ஆயிருக்கு. கிரியேட் ஆனவனே இவரு என்ன பண்றாருன்னா, இது ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் திரும்பி என்ன பண்றாரு, வேகமா நடக்க ஆரம்பிக்கிறார் வந்த வழியே. அப்படி வர வந்த வழியே நடந்து வரும்போது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒரு முதல ஓங்கி பலமா அடிச்ச மாதிரி இவருக்கும் ஃபீல் ஆகுது. அப்படி ஆன உடனே இவரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வேகமா ஓடி வந்து பாக்குறாரு. ஓடி வந்துட்டு அந்த வண்டி கிட்ட வந்தோடனே இவரு என்ன பண்றா, ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணி பாக்குறாரு. ரிமூவ் பண்ணி பார்த்தா முதுகுல வந்து யாரோ ஓங்கி அடிச்ச மாதிரி அந்த தழுமுலாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஒரு முடிவு பண்றாங்க, எதுக்குறா இது ரொம்ப ரொம்ப வம்பா இருக்குது, இது ரொம்ப நம்ம கேஸ் ரொம்ப நம்ம டிக் பண்ணா நம்மளுக்கு தான் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸாவே வந்து முடிச்சு வைக்கிறாங்க. ஆனா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, மகேஷோட லைஃப் வந்து நார்மலா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, நார்மலா இல்ல. அதுக்கப்புறமா தான் அவர் லைஃப்ல பயங்கரமான அமானுஷமான சம்பவம்லாம் நடந்திருக்கு. மகேஷை பத்தி சொல்லணும்னா, மகேஷோட பூர்வீகம் வந்து இந்தியாவில் இருக்கிற திருச்சி தான். இவர் ஒரு ஆன்சைட் ஜாப்காக 2015 வந்து யூஎஸ்க்கு போயிருக்காரு. அப்போ போன டைம்ல பழக்கமானவர் தான் விஷ்ணுவும். அந்த கோண கொஞ்ச நாள்லயே வந்து விஷ்ணுவும் மகேஷும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. எங்க போனாலும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் போயிருக்காங்க. பார்ட்டிக்கு போறதா இருக்கட்டும், வெளியில ட்ரிப்பு போறதா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால விஷ்ணுவோட இழப்பு வந்து பாத்தீங்கன்னா மகேஷுக்கு ரொம்ப தாங்க முடியாத மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து நடந்தது எல்லாமே ஒரு கனவா இருந்தாரு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து மகேஷும் திங்க் பண்ணி இருந்திருக்காரு. அவரோட திங்கிங் எப்படி இருந்திருக்குன்னா, இன்கேஸ் நம்ம கிட்ட ஒரு டைம் மிஷின் இருந்துச்சுன்னா, நம்ம டைம் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம விஷ்ணுவை வந்து திருப்பி கொண்டு வந்ததுனால அந்த சம்பவத்தை நடக்காம நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், இப்ப எனக்கு யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் மகேஷும் ஃபீல் பண்ணி இருந்திருக்காரு. அப்படிதான் ஒரு நாள் இவர் ஆபீஸை முடிச்சு நைட் லேட்டா 9:30 வாக்குல வந்து இவர் பார்க்கிங்ல ஒரு கார் எடுக்கலாம் சொல்லி வந்திருக்காரு. ஒரு காருக்கு அந்த டைம்ல வந்து யாரோ உங்க காருக்கு பின்னாடி நிக்கிறது வந்து இவர் ரியர்வியூ மிரர்ல வந்து பாத்திருக்காரு. பார்த்த உடனே யாரா பின்னாடி நிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, டோரை தான் திரும்பி பாத்திருக்காரு. அப்படி பார்த்த உடனே இவருக்கு ஒரு மினி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி நிக்கிறது இறந்து போன இவரோட ஃப்ரெண்டு விஷ்ணு. உடனே மகேஷும் என்ன பண்றாருன்னா, அங்கிருந்து வேக வேகமா கார் எடுத்துட்டு வெளியிலயும் வந்திருக்காரு. வெளியில வந்து எப்படின்னா வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, இவர் ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும் போது இவரு கார் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆயிருக்கு. யார் இருப்பாடின்னு சொல்லிட்டு இவரும் மனசை தைரியத்தை வர வச்சுட்டு ரியர்வியூ மிரரை பாக்குறாரு. அப்படி பார்த்தா செத்து போன இவரோட ஃப்ரெண்டு விஷ்ணு தான் பின்னாடி உட்காந்து இருந்திருக்காரு. லைக் இவர் பார்க்கிங்ல பார்க்கும்போது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாரோ, எப்படி ஒரு ஃபேஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருந்ததோ அந்த கண்டிஷன்ல தான் வந்து பார்க்கிங் ஏரியால பாத்திருக்காரு. பட் கார்ல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, விஷ்ணு வந்து நார்மலா எப்படி இருந்தாரோ அப்படிதான் இருந்திருக்காரு. உடனே மகேஷ் என்ன பண்றாருன்னா, காரை உடனே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா கார் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகல. இவரோட கண்ட்ரோல் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கார் ஹைவேல போயிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து விஷ்ணு ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னன்னா, நீ மத்தவங்க மாதிரி நீ என்ன பார்த்து பயப்படுறியாடா அப்படின்னு சொல்லி மகேஷ் கிட்ட கேட்டிருக்காரு. ஆனா மகேஷ் வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமும் பேசாம அமைதியாவே இருந்திருக்காரு. அப்பதான் விஷ்ணு வந்து எக்ஸாக்டா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றத மகேஷ் கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா அன்னைக்கு வந்து விஷ்ணு மரத்து மேல ஏறி அந்த ட்ரோன் எடுக்க ட்ரை பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா. அப்படி ட்ரோன் எடுத்துட்டு ஒரு கீழே இறங்கும்போது கீழே இறங்கலாம் சொல்லி ட்ரை பண்ணிருந்திருக்காரு. அந்த டைம்ல வந்து அந்த மரத்து கலையில இவங்க ஒரு குளத்துல வந்து ஒரு உருவம் மறைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அந்த உருவம் வந்து மரத்து கலையில உட்காந்துட்டு இவர் விஷ்ணுவோட கையை வந்து வேகமா எடுத்து விட்டுருக்கு. அப்படி எடுத்து விடும்போதுதான் விஷ்ணு வந்து அந்த உருவத்தோட மூஞ்ச நல்லா பார்த்துருக்காரு. அந்த மூஞ்சி வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமாகவும் இருந்திருக்கு. அந்த வேகத்தில் இவர் கீழே வந்ததுனால, ஒரு பின்மண்ணில் அடிபட்டதுனால இவருக்கு மயக்கமாக வந்துட்டு இருக்கு. அந்த டைம் தான் இவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்படி இவங்க ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்த கொஞ்ச நேரத்தில் இவர் முழிப்பும் வந்திருக்கு. முழிப்பு வந்து எங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்துருக்காரு. அப்படி சுற்றி முற்றி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூமில் கார்னரில் வந்து அங்கே அன்னைக்கு அங்கே பார்த்த அந்த உருவம் வந்து ரூம் கார்னரில் நின்றுட்டு இவரையும் முறைச்சு பார்த்துருந்துருக்கு. இதெல்லாம் பார்த்த விஷ்ணு பயந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கேருந்து ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்து பிடுங்கி போட்டு கத்திக்கிட்டு அந்த ரூம் விட்டு வெளியிலேயே வந்திருக்காரு. ஆக்சுவலாக இவங்க இருந்தது அந்த லான்ச்சில் இருந்ததுனால விஷ்ணு வந்து இவங்க இங்கே தான் இருக்காங்கன்றது
நடந்தது அவருக்கும் தெரியல. ஏன்னா அந்த சம்பவம் நடந்தது 10:30, யாரும் அந்த ஹாஸ்பிட்டல் இல்லாததுனால. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சிட்டியில இருக்கிற ஹாஸ்பிட்டல் இல்லை, அந்த மலைக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்னால அந்த இடத்துல அதுக்கு அதிகமாக பேஷண்ட்டும் இல்லை, எம்ப்ளாயும் இல்லை. ஸோ இவர் யாருமே இல்லை நினச்சிட்டு இவர் வேகமாக கத்திட்டே வெளியில் ஓடி வந்திருக்காரு. அப்போ தான் பின்னாடி இவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து கூப்பிட்டு பின்னாடியே ஓடிருக்காங்க. ஆனால் இவர் பதட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போய் அந்த ஹைவேல வந்து இவங்க கூப்பிட்ற சத்தம் கேட்டு திரும்பி நின்று இருக்காரு. அப்படி நின்ன டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாரியும் கிராஸ் ஆயிருக்கு. அப்படி லாரி கிராஸ் ஆன டைமில் வந்து எதிர்பாராத விதமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாரியில் சைடில் இருக்கிற ஒரு கம்பி வந்து ஒரு மூஞ்சில் அடித்து இவர் பின் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் உடம்பு மாட்டி அங்கேயே இறந்தும் போயிருக்காரு. இதெல்லாம் சொன்ன மகேஷ் இதெல்லாம் இவர் மகேஷ் கிட்ட சொன்னோடனே மகேஷ் அங்கேயே வந்து அழுகும் ஆரம்பிக்கிறாரு. அழுக ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே வந்து விஷ்ணு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, அந்த உருவம் என்ன மட்டும் டார்கெட் பண்ணடா, உன்னையும் டார்கெட் பண்ணிருக்கு, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த உருவம் அங்கேருந்து மறைவும் செஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மகேஷுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, நம்ம வீட்டுக்கு போகலாமா இல்லை வேற எங்கன்னா போகலாமான்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறாரு. அப்படி கால் பண்ண உடனே அவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டான்னு சொன்னோடனே மகேஷ் என்ன பண்ணுறனா அன்னைக்கு நைட் அங்கே தான் போய் ஸ்டே பண்ணுறாரு. ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் கால ஆஃபீஸ் போன உடனே எனக்கு இமீடியட்டாக எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஆஃபீஸ்லேயே வந்து ப்ரெஷர் கொடுக்குறாரு. அப்படி ப்ரெஷர் கொடுத்தோன்னே அவங்க ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து ப்ராஜெக்ட் முடிக்க வேண்டியது இருக்குது, நீ ப்ராஜெக்ட் முடிக்காமல் நீ ஊருக்கு போகணும், ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டிருக்க, ப்ராஜெக்ட் முடிச்சு தான் நீ போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆஃபீஸ்லேயும் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. உடனே கோவம் வந்த மகேஷ் என்ன சொல்கிறான்னா என்னோட சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியாது, அப்படி உங்களால் என்ன அனுப்ப முடியலாம், உடனே எனக்கு ரிசைன் போலி என்ன நான் ரிசைன் பண்ணுறேன், நான் நோட்டீஸ் பீரியட்லாம் சர்வ் பண்ண முடியாது, அதுக்கான காம்பன்சேஷன் அமௌண்ட்டை நான் உங்களுக்கு பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மகேஷ் சொன்ன உடனே அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாருனா மகேஷ் வந்து ஹெச்ஆர் கிட்டே வந்து பேச சொல்லி அனுப்புகிறாரு. அப்படி ஹெச்ஆர் கிட்டே போய் மகேஷ் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னோடனே ஹெச்ஆரோ மகேஷோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சு தான் ஆகணும், ஆனால் முடிக்காமல் நீங்கள் இருந்து போக முடியாது, நான் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறேன், நீ வேணால் இந்தியாவுக்கு போ, இந்தியாவில் போய் யூஎஸ் டைம் ஒர்க் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணு அப்படின்ற மாதிரி மகேஷ் கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஹெச்ஆர் ஒரு விஷயம் கிளியராக சொல்கிறாங்க என்னன்னா நீ 6 அந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும், அந்த 6 ப்ராஜெக்ட் முடிக்கலன்னா மடி நீ யூஎஸ்க்கு தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி மகேஷ் கிட்டே சொல்கிறாங்க. மகேஷும் வந்து சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ்லாம் ஒரு வாரத்திலேயே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாரு. அப்படி அந்த ஒரு வார டைமில் அவர் ரூமில் தான் அவர் ஸ்டே பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவர் அப்பார்ட்மெண்ட்டில் அவர் ஸ்டே பண்ணவே கிடையாது, அவர் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் இருந்திருக்காரு. டே டைமில் கூட யாரோ 4-5 பேரை கூட கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி அவர் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஊருக்கு போனதுக்கப்புறமா தான் இவருக்கு தேவையான டிவியில் இருந்து நிறைய வீட்டுக்கு தேவையான ஹவுஸ்ஹோல் திங்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காரு. ஏன்னா மகேஷ்க்கு வந்து ஊரில் வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு இங்கே தான் கூப்பிட்டு வரணும், ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணோன்னா என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவையோ அத்தனை திங்ஸ் அவர் வாங்கி வச்சுருந்துருக்காரு. ஆனால் அந்த திங்ஸ் எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ட்ரெஸ்ஸு முக்கியமான டாக்குமெண்ட் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்தியாவும் கிளம்பி வந்திருக்காரு. இந்தியா அவர் கிளம்பி வந்த கொஞ்ச நாளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் வந்து ரொம்ப பீக்கில் போய் லாக்டவுனும் போட்டிருக்காங்க. அப்படி லாக்டவுன் போட்டதுலேருந்து அதுக்கப்புறம் இவரால் திருப்பி அமெரிக்காவுக்கும் போக முடியல, அந்த ப்ராஜெக்ட் ஆன் டைம் முடிக்கவும் செஞ்சிருக்காரு வீட்டில் இருந்ததுனால, அதனால் அவங்க கம்பெனியில் வந்து இவர் பெருசாக போஸ்ட் பண்ணவும் இல்லை. பட் அதுலேருந்து அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பிரதர் நான் நைட் டைமில் வெளியில் போகிறதே கிடையாது, ஈவன் நைட் ஷோ யாரா கூட நான் போகிறதே கிடையாது, ஏன்னா அந்த சம்பவத்தை விட்டு இன்ன வரைக்கும் நான் வெளியிலேயே வரல அப்படின்ற மாதிரி தான் மகேஷ் அந்த ஸ்டோரியை சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எதனா கருத்து தெரியுதுன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த உருவத்தை ஒரு பாத்திரம்னு சொன்னாங்களே அந்த உருவம் என்ன உருவமாக இருக்கும், எந்த யூஸ்வலாக வந்து நம்ம பேய் பிசாசு ஜின் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பட் அவங்க பார்த்து சொன்ன விஷயம் வந்து இன்ன வரைக்கும் அவராலே வந்து கெஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் மகேஷ் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இது நான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே வர்றேன், அது என்னவா இருக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய்.